மாநாட்டுக்கு மேடம் வந்ததுனால அது இந்தியா கூட்டணியோட ஒரு அலைன்ஸ் மாநாடு மாதிரி பெரிய லெவலில் நடத்தப்பட்டது. மேடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி நம்ம எழுச்சி இருக்கு? ஏறக்குறைய அது இந்தியா கூட்டணியினுடைய மகளிர் மாநாடு தான். இந்தியா முழுவதும் இருந்து மகளிர் தலைவர்கள் வந்திருந்தார்கள். முத்தாய்ப்பு வைத்ததை போல அன்னை சோனியா காந்தி அவர்கள் அற்புதமான உரையாற்றினார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உரை மெருகூட்டியது. இந்தியா முழுமைக்குமான செய்தி அது. பெண்களுடைய உரிமைகளை பற்றி ராஜீவ்காந்தி கொடுத்த 33% இடஒதுக்கீடு தான் பெண்களுக்கு சரியாக சென்றடைந்தது. மோடி சொல்லியிருக்கிற இடஒதுக்கீடு என்பது 2032 கிடைக்கும் என்கிறார்கள். 2032 ஒரு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு இப்பொழுது தீர்மானம் போட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி கொடுத்த இடஒதுக்கீடு உடனடியாக பெண்களுக்கு கிடைத்தது. மோடி செய்வது ஒரு ஏமாற்று வேலை என்பதை அந்த மாநாட்டின் மூலமாக தெரிவித்தார்கள். நிச்சயமாக சென்னையிலும் ஒரு கூட்டம் நடைபெறும். முதலமைச்சர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார். நேற்றைய கூட்டத்திலேயே செய்தியாளர்கள் கேட்டதற்கு, நீங்கள் அழைக்கிற பொழுதெல்லாம் நான் இங்கே பரப்புரை செய்ய வருகிறேன் என்று தான் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி சொன்னார். விரைவில் அவரை அழைக்க இருக்கிறோம், அவர் வருவார். தேர்தலே ஒரு வியூகம் தானே, தினம் தினம் வியூகம் தான், இதுவே ஒரு வியூகம் தான், இந்த கூட்டமே ஒரு வியூகம் தான். மகளிர் மாநாடு என்கிற பெயரில் ஒரு வியூகம் அமைத்திருக்கிறோம். பெண்களை ஒன்று திரட்டி இருக்கிறோம். சென்ற மாதம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கை நடத்தினோம். இப்படி ஒவ்வொன்றாக ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நிகழ்வுகள் தான் இருக்கு. இன்னும் தேர்தலே அறிவிக்கல, அதுக்குள்ளார வேட்பாளர் அதனால என்ன, அதுவும் ஒரு த்ரில் தானே. நீங்க கேக்குறீங்கல்ல, கடைசியா அறிவிக்கிறீங்க கடைசியா அறிவிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க, அதுவும் ஒரு த்ரில் தானே. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதா பிஜேபியே சொல்கிறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்கிறதில்ல. ஒரு சில நண்பர்கள் அப்படி சொல்லி வருகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் போய் பிஜேபி எப்படி வளரும்? அது இங்கே வந்து முளைவிடுவதற்கு கூட அதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியெல்லாம் சொல்கிறது விசித்திரமான ஒன்றாக எனக்கு தெரியல.